வெல்கம் டு பிளஸ்ட் கிச்சன். இப்போது லெமன் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிய பூண்டு, 3 பச்சை மிளகா, 3 வத்தல், 1/4 கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 4 டேபிள்ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி விடணும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கிடணும். 4 to 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் காயம் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டரை கப் அளவுக்கு அரிசி குக் பண்ணி எடுத்துக்கிடணும். 2/2 கப் அரிசிக்கு 1 பெரிய சைஸ் லெமன் யூஸ் பண்ணணும். இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ குக் பண்ணியிருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ ரைஸை நல்லா மசாலாவில் கலந்து விட்டால் போதும். அவ்வளோந்தான் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.